நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சோயா கறி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அரை கப் நான் சின்ன சைஸ் சோயா வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து இதில் பெருசுனாலும் எடுத்துக்கலாம் அப்படி பெருசு வாங்குனீங்கன்னா அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்க நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் சோம்பு தாளிக்க சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு அன்னாசிப்பூ ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை மல்லித்தலை நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு அது கூட இஞ்சி பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூட தக்காளியை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சு மீல் மேக்கரில் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு டம்ளர் சாதா தண்ணி சேர்த்து நல்லா புழிஞ்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பெரிய சைஸ் சோயா வாங்கியிருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் ப்ரௌன் கலராக ஆகுறது வரை நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட அரைச்சி வச்ச மசாலா விழுதை சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கிடுங்க தட்டை போட்டு மூடி சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க இடையில இடையில் கிளறி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே சோயாவை சேர்த்துட்டு கருவேப்பில் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் சோயாவில் வந்து அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும் மிக்சி ஜாரை கழுவி தண்ணியை சேர்த்துட்டு அந்த தண்ணி வத்துறது வர நல்லா வேக விடுங்க இப்போ இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்து கொதித்த உடனே மூடி போட்டு ஆவி வந்ததும் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு அடுப்பை அமர்த்திடுங்க ஆவி ரிலீஸ் உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கொதிக்க விடுங்க கொதித்த உடனே மல்லித்தலையை தூவி அடுப்பை அமர்த்திடுங்க சுவையான சோயா கறி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்